எல்லாருக்கும் வணக்கங்க. சகோதர சகோதரிக்கு வணக்கங்க. டிஷ் என்னென்னா கரும்பு. எங்கள் அம்மா செய்வாங்க, பேரன் பேத்திகளுக்கெல்லாம் சுட்டு கொடுப்பாங்க. நம்ம பொங்கலுக்கு வாங்குவோம்ல கரும்பு, அதை வந்து பிள்ளைகளுக்கு அப்படியே கொடுக்க மாட்டாங்க. அதை நம்ம நெருப்பில் சுட்டு வெட்டி கொடுப்பாங்க. அதே போல் நம்ம இப்போ செய்ய போகிறோங்க. இப்போ வந்து பனிகாலம், அதனால தான் எங்கள் அம்மா வந்து பேர பேத்திகளுக்கு சுட்டு கொடுப்பாங்க. அதே போல் எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா செய்கிறப்படி எங்கள் பேர பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்குறேங்க. சுட்டு சுடலாம் வாங்க. நம்ம சுடவும் அந்த சாறு வெளியில வருது பாத்தீங்களாங்க, நல்லா சுட்டுருச்சுன்னு அர்த்தங்க. நம்ம எடுத்துடலாங்க. நம்ம தோலை சீவிட்டு இப்படி கட் பண்ணி கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு. நல்லா சுட்டுருக்கு பாருங்க, சூப்பராக சுட்டுருக்கு. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இப்படி அடி கரும்பு தான் சாப்பிடுவாங்க, இதில் தான் அதிக இனிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. இப்போ தோல் சீவியுமே சுடுதுங்க. இதை என் பேத்தி கொடுக்குறீங்க சாப்பிட்டு பார்க்கட்டும். இதங்க சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. இப்ப வந்து இத சுட்ட முழங்க நல்லா நல்லா இன்னமும் சூடா இருக்குங்க. நம்ம வந்து இத அந்த தோலெல்லாம் சீவிட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் சூடாக இருக்குது. இந்த என் மருமகளுக்கு வந்து கொடுக்குறேன், சாப்பிட்டு பார்க்கட்டும். என் பேத்தி வந்து அது நல்லா கடிச்சு சாப்பிட மாட்டேங்குது. மருமகிட்ட கொடுக்குறேங்க, சாப்பிட்டு பார்க்கட்டும். சூடாக இருக்கா? டேஸ்ட்டு மாறாமல் இருக்குது, சூடாக இருந்தாலும் டேஸ்ட்டு மாதிரி இருக்குது. சளி பிடிக்காது சாப்பிட்டா? ஆமாம், சளி பிடிக்காது. எங்கள் அம்மா பேரன் பேத்திக்கு இப்படி தான் செய்து கொடுப்பாங்க. சுட்டு விறகடுப்பில் சுட்டு இப்படி இந்த இப்படி இப்படி கட் பண்ணி கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீளமாக போட்டிருக்கோம் நம்ம, இப்படி துண்டு துண்டாக போட்டு கொடுப்பாங்க. இப்படி போட்டு கொடுப்பாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இலவாக இருக்கும் டீ செஞ்சு கொடுப்பாங்க. இதே போல் நம்ம பெரியவங்களுக்கும் பனிக்காலம் சேர மாட்டேங்கிறாங்க. ஆனால் கரும்பு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கரும்பு பிடிக்காது, நம்ம இப்படி சுட்டு சாப்பிட்டோம்னா ஒன்றுமே செய்யாதுங்க, நல்லாயிருக்கும். இதே போல் நீங்களும் செய்து சாப்பிடுங்க கரும்பு. இப்போ பொங்கலுக்கு எல்லா வீட்டுகள்லேயும் கரும்பு வாங்கியிருப்போம் இல்லையா? அதே போல் நீங்கள் செய்து சாப்பிடுங்க. இப்போ நம்ம சின்ன குழந்தைங்களுக்காக வேண்டி இப்படி செஞ்சு கொடுத்தோம். நம்ம வந்து அந்த தோலோடு செய்வி நம்ம பல்லில் கடித்து நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்குங்க. சகோதர சகோதரிகளே, எங்கள் வீடியோவை நல்லா பார்க்குறீங்க, 3000 பக்கம் பார்க்குறீங்க. அதே சமயத்தில்
இந்த சகோதரி மகிழ்ச்சி அடையணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறவங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.